கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நியூஸில் உங்களுக்கு போடுறதுனால தெரிஞ்சுது இல்லைண்ணா. இப்போது வந்து தருமபுரியிலையும் பாண்டிச்சேரியிலையும் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை நடந்ததா இல்லை வேறு என்ன நடந்துனுதா உங்களுக்கு தெரியலன்னா? அப்போ புண்ணியமா அதெல்லாம் எதனா ஒரு ரெண்டு ஒரு செய்தி கேட்டோன்னு என்ன ஆயிட்டீங்க நீங்கள்? காணுன்னு ஒரு மாடு வாங்கி வந்தேன், ஊசி போட்டு பொண்ணு குட்டி வந்துச்சு, அது வந்து வசிஷ்டன்னு அதுக்கு பேர் வச்சேன். ஆமாம், மகாலட்சுமி ஒரு குட்டி வந்தது, மாடு அதுக்கு அறிவில்லை, தவறுண்டு குட்டிக்கிட்டே என்ன பண்ண முடியும், ஏதோ பந்து ஏது. நான் நிறைய வாட்டி சொல்லிடுவேன், வான்கோழி நிறைய இப்போ நாட்டுக்கோழியை சாக வச்சிச்சு, நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிறேன். இந்த வெறி பிச்சை நாயங்களை உருவாக்க இந்தியார் சுற்றி பாலியல் பாசாந்த படமே காட்டுறீங்க, சும்மா இருக்க முடியல, போதைக்கு வர அடிமை ஆகிட்டுக்கிறீங்க. இப்போ கடவுள் மேலே பழிய போகிறீங்க, பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு, பண்ணதெல்லாம் யாரையா? நாமனுமோ நான் அவங்களுக்கு பங்காளியே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க, நாம அந்த கூட்டத்தில் நம்மளும் பங்காளி தான்யா இல்லை? ஆன்னு ஒரு படத்தை போட்டு பார்த்தீங்களே, என்ன அதுதான், டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவோம் உள்ள பின்லேடா, இந்த வரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அதெல்லாம் கேட்கவே மாட்டேன்றீங்க, அதெல்லாம் பாட்டு நல்லா ரசிக்கிறீங்க கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு சொன்னால் கடவுள் இல்லையான்னு கடவுள் மலையை பழைய போடுறீங்க. கடவுள் விளையாட விட்டுக்கிறாரு, அசிங்கசியமாக விளையாடுறீங்க, தப்பு, அழுகணி ஆட்டம் ஆடுறீங்க, தண்டனை உண்டு. நீங்கள் இங்கேருந்து பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனை என்னான்னு பாருங்கள், சும்மா நாங்கள் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மந்தப்படுறீங்க, சம்மந்தப்படாமல் இருக்குது எப்படின்னு கண்டுபிடிங்க. எந்த குற்றங்களும் நான் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு பாருங்கள், எஜுகேட் பண்ணணும்ல, அப்படி தானே? இடம் பொருள் ஏவல், எங்கே பிரச்சனை நடக்குது, ஏன் நடக்குது, அவங்க எந்த மாதிரி மனநிலை இருக்கிறாங்க, அந்த மனிதன் ஏன் குற்றவாளி ஆகிறான், அந்த குற்றத்தை செய்யறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா ஆராய்ச்சி பண்ணீங்களா? தகவலாம் நீங்கள் சரியாக கேட்டிங்களா? வன்கொடுமைக்காரான சிறுமி பேர் என்ன, ஏன் அந்த சிறுமி அந்த மாதிரி ஆனால், அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கொடுமைக்கு ஏற்படுத்தின அந்தாள் யார், அவனை உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறீங்களா என்ன? கேட்டதும் வாட்ஸ்அப் பண்ணிங்க, எல்லோரும் ஷேர் பண்ணிங்க, ஒரு பத்து நாள் அதை பற்றி பேசுங்க, அவ்வளோ வேறு கதையை பார்ப்பீங்க, அப்படி தானே? பாண்டிச்சேரி, அம்மா தருமபுரி, அம்மா இன்னொரு ஊர், திருப்பூர், அம்மா எதனா ஒரு ஊர் வரும், அப்படி தானே? எல்லாம் லைக் வாங்கிறதுக்கும் ஷேர் வாங்கிறதுக்கும் நிறைய பேர் பார்க்க வைக்கிறது தானே, யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, நேற்று நடத்துகிறாங்க, நியூஸில் போதை காலத்தில் பற்றி பேசுங்கிறானா? கட்சி ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி பேசுதா? இவன் கட்சியில் நடக்கிற குற்றத்தெல்லாம் சொல்கிறானா? எல்லாம் நம்ம நியூஸ்லாம் எப்படி பார்த்துங்கிறான்? நியூஸை பார்த்து கெட்டு போகாதீங்க, கடவுள் மேலே வர கேள்வி பண்ணாதீங்க. அவர் வர கண்காணி இல்லைன்னு வர இங்கே வந்து நிற்பீங்களா? உங்களுக்கு கண்காணிதுன்னு தெரியுது, அவங்களுக்கு தான் தெரியுமா கடவுளை கண்காணிதுன்ட்டு? குற்றம் செய்யவங்களோ அல்ல குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்களுக்கும் கடவுளுக்கு தெரியுமா? வாழ்கிறாங்களா? யாருன்னா புரிஞ்சுக்கிறாங்களா? சொன்னால் ஒன்றும் ஒன்று எதனா ஒரு மத விமர்சனம் பண்ணால் தாங்குற தகுதி இதாக இங்கே. அதனால் கண்காணி கண்காணிக்குள்ளே கடவுள்கிட்டலாம் போகாதீங்க, உங்கள் பிரச்சனையில் நில்லுங்க, நீங்கள் குற்றம் இல்லாமல் இருங்க. யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், நேர்மையாய் வாழ்வதால் வெற்றி மேல் வெற்றியே. பாட்டு கேட்டீங்களா? நான் தான் என்னை நேர்மையை நிறுத்த முடியும், நான் உங்களை நேர்மையாக்க முடியுமா? என்கிட்ட பேச வரைக்கும் பேசிட்டு உழுகுல என்னென்ன பண்ணுறீங்களோ யாருக்கு தெரியும்? ஆற்றுல மாமி என்ன பண்ணுவீங்களோ யாருக்கு தெரியும்? இல்லை ஃபஸ்ட்டு காப்பி எனக்கு மட்டும் கொடுத்துருன்றீங்க, இது குடும்பம்லாம் யாருன்னா அது இது கூட கண்காணிக்கிறான்னு விட்டுருவே என்ன? தப்பு தான், அசிங்கம் தான் நடக்குது, ஆனால் எங்கே போய் நிற்காதீங்க, கடவுள் முன்னாடி போய் நின்று கடவுளை குற்றம் சொல்லுவதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அந்தளவுக்கெல்லாம் நம்ம நம்ம ரெண்டு பேர் நான் இங்கேருந்து நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் யாரும் அதை குற்றம் செஞ்சனா அவனை தலைவெட்டி எடுத்து வந்துடலாம், ஒன்று ஒன்று உன விட்டுருவாங்களா? இன்னும் விட்டுருவாங்களா? நீ யார் அந்த அந்த தண்டிக்கிறதுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இப்போ பேச சொல்கிறீங்க, நான் பேசினா என்னெல்லாம் அம்பளுக்கு உப்பாங்க விடுவாங்க. எங்கேயும் அசிங்கம் அவங்களாம் நந்தன் தான் இருக்கும், நம்மளை நாம் அந்த பிரச்சனைக்கு தலையிடாமல் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் ரெண்டு பக்கமும் நமக்கு எதுவும் இல்லாமல் நாம் தான் என்ன ஆகணும், நம்ம நம்மளை கண்காணியணும். எங்கன்னா எதனா தப்பு நடந்தால் யாரை திருத்திக்கணும்? நம்ம நம்மளை திருத்திக்கணும், நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய குடும்பம் நடந்துருந்தா அது உங்களுக்கு நியூஸ்லலாம் சொல்லுங்கிறேன். நான் நிறைய குழந்தைகள்லாம் கட்டின்னு போயிட்டாங்க, பையன் பொண்ணெல்லாம் கட்டின் போய் அர்த்தம்லாம் போட்டு வெட்டியெல்லாம் போட்டுறாங்க, நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள்? தெரியுமா உங்களுக்கு தகவல்? அப்படித்தானே எல்லா செய்தியும் நமக்கு என்ன வந்து சேரத்து இல்லை? ஏன் இப்போ குண்டு போட்டுன்னு தாங்கிறாங்க காசு அவ்வளோலாம்,
இப்போ ஒரு 10 பேர் செத்துனுக்குறாங்க, பேராஷூட்டில் சோறு போடணும் ஓடி இது பண்ணுறாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு உணவு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க. இந்த உலகத்தில் வன்முறை கொடுமை நடந்துனே தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அரங்கேறினே இருக்குது. ரெண்டு ஒரு செய்தி மட்டும் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு குடும்பத்துலேயுமே மனைவியை எப்படி நடத்துகிறாங்க, கணவனை எத்தனை மனைவி இங்கே வெறுப்பேற்றிங்கிறாளுங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் லேட்டாக தான் வருவாரான், ஃபோன் பண்ணிட்டு இன்னும் வரலையான்னு கேட்டு நியூஸ் ஆடே வந்து வரலையான்னு கேட்டு எல்லாமே இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கார் லேட்டாக தான் வருவாரான். பெண் கொடுமை பண்ணுறாங்க, ஆண் கொடுமை பண்ணுறாங்க, அப்பா கொடுமை பண்ணுறாரு, பொண்ணுங்க பிள்ளைங்க கொடுமை படுது, அண்ணன் கொடுமை பண்ணுறான், தம்பி கொடுமை நடக்கலையா, சொத்து பிரச்சனை வரலையா, வெட்டின்ஸ் ஆகலையா? இப்போ கடவுளுக்கு இதெல்லாம் பொறுப்பா? ஒரு ப்ளே கிரவுண்டு குத்து விளையாடுங்கிறான்னா எவ்வளோ விளையாடுறீங்க? அப்போ என்ன பண்ணல, ஒழுக்கமாக நிறைய பேர் சொல்லி கொடுத்தா யார் ஒழுக்கமாகறீங்க? என்ன ஒழுக்கன்ற பேரில் ஒன்றுக்கு உதாவது பீஸாக போயிடணுன்றீங்க? அப்படி தானே? அப்போ கடவுள் மேலே பழி சொல்லக்கூடாது, எந்த காத்து கூட எங்கே போகக்கூடாது. உன்னை கண்காணி இருக்குதுன்றிய கடவுள் இருக்குதுன்னா நாத்திகம் பேசுகிற மாதிரி ஆயிடுது. புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு, கடவுள் இருக்குது, வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டியது யார்? நான். தண்டனை உண்டு, தப்பிக்க முடியாது. இந்த நீதி, இந்த கோர்ட்டு, இந்த இது சட்டம், இந்த ஒழுங்கு, போலீஸ், இதெல்லாம் ரெண்டாவது. மனசாட்சியே உன்னை சாக வச்சிரும். மனசாட்சியே இல்லாத விலங்காக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. விலங்குகளெல்லாம் ஒன்றும் ஏன்னா செய்ய முடியுமா? விலங்குகளை அந்த மாதிரி நாய் பண்ணி சிங்கெல்லாம் ஒரு சிங்கத்தை ஓனாயங்கெல்லாம் சேர்ந்து கடியுதுன்னா இது கண்காணி இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ணுவார் கடவுள்? இல்லை, ஒரு சிங்கத்தை ஒரு மான் குட்டியை சிங்கம் சாப்பிடுது, மனுஷனெல்லாம் விட்டுருங்க, காட்டில் இதெல்லாம் நந்துனுக்குது, உன்னே சொல்லிருவீங்களா உன்னை கண்காணி இல்லையான்ட்டு? இல்லை, முட்டிலேருந்து குட்டி வரப்போ தான் காத்துக்குது காக்கா, பொறிச்சி வெளியே வந்தோடனே கொத்தி உன்னே சாப்பிட்டு போயிடுது, முட்டையை வச்சு உறிஞ்சிட்டு போயிடுது, நல்லா குட்டி போட்டு பறவைங்க மேலே கூண்டில் வச்சுன்னு பாம்பு போய் மீழ்கிட்டு வந்துடுது, உடனே கடவுள் இல்லைன்னுவீங்களா? சொல்லுங்கள். அதனால் எங்கே போக நிற்கக்கூடாது? சமூகத்தில் என்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி என்னான்னு பாருங்கள். யாரை மட்டும் போய் கேட்காதீங்க, நேராக உன்னால் முடிஞ்சதை செய்யுங்கன்னா உட்காந்து பாட்டு இதெல்லாம்ங்கிறீங்களா? அது இது வாடுது, அதுக்கு அதெல்லாம் கண்டு நான் வாடினேன்னு அதெல்லாம்ங்கிறீங்களா? போய் பிரச்சனை என்னென்ன பண்ண பாருங்கள், தீர்வு காண பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கடவுள் பக்கம் போகுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, குற்றம் வராத அளவுக்கு வரவங்க பிள்ளைங்களை எஜுகேட் பண்ணுங்கள். பாட்டெலாம் இப்படி தான் இருக்கும், ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க, அந்த காதல் படத்தை பார்த்து கெட்டு விடாதீங்க, சிம்மி பொண்ணு இருக்கிறதுல காதலிக்க வேண்டியது இல்லை, உனக்கு 18 வயசு ஆகும், என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம் வைக்கிறோம், சும்மாலாம் விட்டுற மாட்டோம், புனிதமே பிறப்புறுப்பு தான், அது எங்களுக்கு தெரியாது எப்படி கொண்டாடணுன்னு, அந்த வயசில் நீ என்ன பண்ணிக்கா கொண்டாடிக்கன்னு சொல்லலாமா இல்லையா? செய்து யாரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு சொல்லி புரி வைக்கணுமா இல்லையா? செய்கிறோமா? அப்புறம் எத்தனை பேர் வந்து அந்த ஏன் நடிக்கிங்க, இல்லை ஐட்டம் சாங்குப்பா டான்ஸ் ஆடுறவங்கலாம் சிமி போட்டுன்னு ரெஜி காலத்துக்கு மேலே வச்சுருந்தாக்கா நம்ம பார்த்து நிற்கிறோம், எத்தனை பேர் பான் வீடியோ பார்த்துனுக்குறான், சாமியே ஜாக்கெட் சிந்தா போட்டு உட்கார வச்சு சாமி கும்பிட்டுங்கிறான், அப்படி தானே? எந்த சாமிக்குனா மாப்பிங்க சிந்தா கதை பார்த்துக்கிறியா நீ? பிள்ளைனா எங்கள் மீராபாய் டீச்சருக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது. எங்கள் டீச்சர் உங்கள் டீச்சர் இல்லை, நீ ஒன்று உங்கள் டீச்சரை தேடாது. எனக்கு அது ஒரு வருத்தம், எங்கள் டீச்சருக்கு இப்படி இல்லையான்ட்டு. நீ கும்புற சாமிக்கு மாரி எதனா பண்ணி வச்சுக்கிறியா? கொடுமையான உன் மனசெல்லாம் எவ்வளோ விகாரமாக இருக்குது சொல்லு. அப்போ கூட அதையும் எழுந்த மண் பாட்டு பாட்டிங்க, எதை பாட்டு விட்டிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவன் யாரோ ஒருத்தர் கூட்ட வழினா நம்மளும் யார் தாங்கிறான்? நம்மளும் குற்றவாளியாக தான் இருக்கிறோம், கவனிச்சு கவனமாக இருங்க. கடவுள்கிட்ட போகாதீங்க, பிரச்சனைனா தீர்க்கறதுக்கான வழியை தேடும். உங்களால் முடிஞ்சது பேசி வைங்க, 4 பேர் திட்டி வைங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.